பயங்கரமா வேர்க்குது, கரண்ட் வேற இல்ல, ரொம்ப கழுத்து பக்கத்துல ரொம்ப வேர்க்கு. எங்க ஊர்ல வந்து வெயில் இப்ப வந்து மே மாசம் மாதிரி வெயில் இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே குளிச்சாலுமே அப்படி வேர்க்குது. ஸோ கரண்ட் வேற இல்லை, ஸோ அதனால ஃபேனும் போட முடியல. எப்படி குடும்பம்லாம் நடக்குது, அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தான் அப்படி நடக்கும், மற்ற நாள்லாம் நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம் எப்பவும் போல தான். அந்த பாயிண்ட்ஸுடைய மாய்ஸ்சரைசர் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். தெரியும் ஒரு காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ண ஒரு ரேஞ்சில் இருக்கும், அதனால் நான் இது ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மெத்தட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக்டோகால்மின் போடணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணால் காம்பாக்ட் போட்ட எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து டியூஸ்டே மார்க்கெட் எங்கள் ஊரில், அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கி ஒரு 4 மணி போல் போகலான் இருக்கேன். அதுக்கு முன்னால் போகணும்னா வெயில் வந்து நம்மளை வந்து சாப்பிட்றோம். ஏற்கனவே இங்கே வந்து சன்ஸ்கிரீம்லாம் இல்லை, இருந்தால் கூட போட்டுட்டு போகலாம். ஸோ அதனால் நான் வந்து இதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 மணி ஆனப்புறம் கொஞ்சம் வெயில் குறைஞ்சோடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கம்மல் போட்டுக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த குட்டி கம்மல் போட்டிருப்பேன், என்னுடைய எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கம்மலை கலத்தி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஏதாட்டு ஒரு பிளாஸ்டிக் கம்மல் மாதிரி ஒரு கம்மலை எடுத்துட்டு அதை போட்டுக்க வேண்டியதுதான். போட்டுட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதா, போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி வாங்க நம்ம வந்து போட்டுட்டு கிளம்புவோம். ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது லிப்ஸ்டிக் வந்து என்ன ஷேடுனா செல்ஃபி பார்ட்னர் 5. இது வந்து பர்பிளில் இருந்து, ஸோ இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்வெர்ட்ரு வந்து சவுண்ட் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆன் ஆஃப் பண்ணணும், பயங்கரமாக வேர்க்குது. இந்த ஷேடு வந்து ஒரு நியூடு கலர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் இருக்காது. இது பர்பிளில் உள்ள ஒரு மினி லிப்ஸ்டிக். ஓகே அவ்வளோதான், ரொம்ப வேர்க்குது வேற. சரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கம்மல் ஏதாவது போட்டுக்கலாம். குட்டி ஜிம்கா தான் போட போகிறேன். இது வந்து நல்லாயிருக்கா. சரி போடுவோம். பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு என்னவா எப்போ வருமா அந்த மாதிரி இருக்குது. கம்மல் நல்லாயிருக்கா, நல்லாயிருக்கு. அது தென் நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நியூடு லிப்ஸ்டிக் தான், ரொம்பவா இதெல்லாம் வெளியே தெரியாது. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம், ஸோ ரொம்ப மினிக்கிட்டலாம் போகக்கூடாது. ஸோ லைட்டாக போட்டால் போதும். அண்ட் தென் நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். கரண்ட் வந்தால் பரவாயில்ல. சரி ஓகே கிளம்புவோம், போய் என்னென்ன வாங்கிட்டு வரேன்னு பார்க்கலாம். பாய். பனானா சாப்பிடக்கூடாது, ஒரு பழம் மட்டும் சாப்பிட்றேன். என்ன அப்படின்னா கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு கொஞ்சம் வாங்கியிருக்கேன், கருவாடு வாங்கியிருக்கேன். நான் வந்து சாலை கருவாடு வாங்கினேன். இவ்வளோ கருவாடு 40 ரூபீஸ், 10 ரூபாய்க்கு 5 கருவாடு கொடுத்தாங்க. ஸோ அதான் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சோளம் வாங்கினேன் அவிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அப்புறம் இது உள்ள கருவாட்டு குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய், சீனி கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இது வாங்கினேன். என்ன வாங்கினேன் அப்படின்னா பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் வாங்கினேன், அவ்வளோதான். இவ்வளோதான் வாங்கினேன். இதுவே 250 ரூபீஸ் ஆயிடுச்சு.